வணக்கம் மாணவர்களே மீண்டும் இந்த கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் தரம் பதிமூன்று விவசாய விஞ்ஞானத்தின் முதலாவது தேர்ச்சியின் தொடர்ச்சியாகிய தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் எட்டை நோக்கவுள்ளோம் அதாவது பீடை கொல்லிகளை பற்றி நாங்கள் இன்று பார்க்க முதல் பீடை கொல்லிகள் என்றால் என்ன என்று நோக்குவோம் விவசாயத்தில் பயிர்களுக்கோ அல்லது பயிர்கள் சார்ந்த விளைச்சல்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துகிற பீடைகளை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் பீடை கொல்லிகள் என்று சொல்லுவோம் இந்த பீடை கொல்லிகளை நாங்கள் அந்த பீடை கூட்டங்களுக்காமையே நாங்கள் வகைப்படுத்த போகின்றோம் அதாவது ஒன்று பூச்சிக்கொல்லிகள் இப்போ பூச்சிக்கொல்லிகள் என்று பாக்கைகள்ல அதாவது பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிற பீடைகள்ல பெரும்பாலானவை வந்து பூச்சி பூடைகளாக காணப்படுகின்றது இவற்றை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ரசாயன பொருட்கள் தான் இந்த பூச்சி நாசினிகள் அல்லது பூச்சிக்கொல்லிகள் என்று சொல்லுவார் அடுத்து களை கொல்லிகள் இந்த கலை கொல்லிகள் என்றால் நாங்கள் கலைகளை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற கடை ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் களை கொல்லிகள் என்று சொல்லுவோம் அடுத்து பங்கஸ் கொல்லிகள் அதாவது பங்கஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது பங்கஸ் நாசினிகள் அப்ப நாங்கள் பீடை கூட்டங்களுக்கு அமைய இந்த பீடை கொல்லிகளை நாங்கள் மூன்று வகையாக வகைப்படுத்தி நோக்கினோம் இனிமல் நாங்கள் பீடை கொல்லிகளை வெவ்வேறு நியமங்களுக்குள்ள வகைப்படுத்தி பார்க்க போகின்றோம் ஒன்று பௌதிக தன்மைக்கமைய இரண்டு தொழிற்பாட்டுக்கமைய மூன்று ரசாயன தன்மைக்கமைய வகைப்படுத்த போகின்றோம் பீடை கொல்லிகளை அவற்றின் பௌதிக தன்மைக்கமைய வகைப்படுத்தல் இப்போது முதலாவது தூள் தூளண்டா பிள்ளையர் அங்க செயன் கொண்ட தூளும் செய மென் தூளோட ரெண்டும் கலக்கப்பட்டு இவ தூளாகத்தான் என்ன செய்ய போறோம் களத்துல நாங்கள் பிரயோகிக்க போறோம் இதை நாங்கள் பெரும்பாலும் அதாவது வித்துக்களோட கலந்துதான் இதை நாங்க பிரியோகிப்போம் உதாரணமாக ஆக்ரலிக்க நாங்கள் சொல்லலாம் அடுத்தது சிறுமணி இந்த சிறுமணி எப்படி வெண் பாத்தீங்கன்னா அந்த செயற்படுற ரசாயன பதார்த்தத்தை குறித்த அளவில் ரெண்டையும் சேர்க்கலாம் அல்லது இந்த சிறுமணிகள் மீது வந்து செயற்படுற ரசாயன பதார்த்தத்தை பூசி நாங்கள் சிறுமணிகளாக சந்தையில காணப்படுது இவைய வந்து நாங்கள் பிரியோகிக்கிறது வந்து இலகுவாக இருக்கும் இவை பொதுவாக வந்து இவை தொகுதி பூச்சி நாசினிகளாக தான் இவை பிரிவகிக்கப்படுகின்றது அதாவது தேனீக்கள் போன்ற சாதகமான பூச்சிகளுக்கு இதால் ஏற்படுற பாதிப்பு வந்து குறைவானது உதாரணமாக நாங்கள் டயோசின் குருணல் போன்றவற்றை குறிப்பிடலாம் அடுத்து செறி குழம்பு அதாவது நீரில் கரையாத சேர்வைகளை நாங்கள் குழம்போட சேர்த்து சேதன திரவத்தில் நாங்கள் கரைக்கிறது மூலம் இவை வந்து பூச்சி நாசினிகள் தயாரிக்கப்படுது இந்த பூச்சி நாசினிகள் வந்து அதாவது குழம்பு கேரணிகள் வந்து நீரோட கலக்கிறதால அது செறிவு வந்து குறைத்து பிரியோகிக்கப்படுது உதாரணமாக நாங்கள் வந்து இந்த செறி குழம்புக்கு என்டோசல்வன் டாயசினோன் டயமெதோவெட் போன்றவற்றை வந்து குறிப்பிடலாம் அடுத்தது தூபமாக்கி இந்த தூபமாக்கியன்ற பாக்கைக்குள்ள இதை துரிதமாக ஆவியாக கூடிய பொருட்களோட இந்த பூச்சி நாசினிகள் கலக்கப்பட்டு வாயுவாக தயாரிக்கப்பட்டு ஒரு அமுக்கத்தின் கீழே இந்த கொள்கலனுக்குல என்ன செய்திருப்பா அடைச்சி வச்சிருப்பினா அந்த கொள்கலனத்தின் மூக்கை வந்து நாங்கள் திறந்தோட அது வந்து வாயு நிலையில வெளியேறும் இத அந்த வாயநிலையில வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு உதாரணமாக பொஸ்பீனை குறிப்பிடலாம் அப்ப நாங்கள் பௌதிக தன்மைக்கு அமைய வகைப்படுத்தி பார்த்து நாங்கள் இனிமேல் நாங்கள் வந்து பார்க்க போறது பீடக்கொல்லி அதாவது அதாவது பூச்சிக்கொல்லிகளை அவற்றின் தொழிற்பாட்டுக்காமைய வகைப்படுத்த போகின்றோம் உண்டு வயிற்று நஞ்சு இப்ப வயிற்று நஞ்சுக்கு நாங்கள் உதாரணமாக பாசன வகையை வந்து நாங்கள் குறிப்பிடலாம் இது என்ன செய்வோம் என்றா உணவுப் பொருட்களோடு சேர்ந்து இவை அந்த நஞ்சு நஞ்சு என்ன செய்ய போகுது இத பைய்குள்ள போகுது அப்ப இறப்பைகளை போனது அங்க வந்து இந்த நச்சு பொருட்களால உணவு கால்வாய் தொகுதியா நச்சு பொருட்கள் வந்து உணவு கால்வாய் தொகுதியால வந்து உடல்ல வந்து உறிஞ்சப்பட போகுது அப்ப உறிஞ்சப்படுறதால இந்த கடி துண்ணும் வாயிருப்பு கொண்ட பூச்சிகள் சாற்ற குத்தி உறிஞ்சி குடிக்கிற பூச்சிகள் நக்கி உண்ணுற பூச்சிகள் வந்து இதால கட்டுப்படுத்தப்படுகின்றது அடுத்து தொடுகை நஞ்சு இது வந்து பாத்தீங்களா பூச்சி நாசினி கண்ட உடலில் பட்டதும் உடலுக்குள்ளே செய்யும் சென்று நஞ்சாக மாறிடு இதால நரம்பு தொகுதியையும் சுவாச தாக்க தாக்கப்போகுது அப்ப தூளாகவும் கரசலாகவும் இது வந்து கடைகளில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு உதாரணமாக நாங்கள் காபர்ல வந்து குறிப்பிடலாம் அடுத்து தொகுதி நஞ்சு இந்த தொகுதி நஞ்சு நீங்க வந்து பாக்கல அதாவது இவ்வகையான பூச்சி நாசினிகள் கலன் தொகுதியினூடாக சென்று வேர் தண்டு இலை காய் ஆகியவற்றுக்குள்ள இந்த நஞ்சு போகுது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாவரத்தின் எந்த பகுதிய உண்டாலும் நச்சுத்தன்மை வந்து உடலுக்குள்ள சென்று அவை நஞ்சாகும் உதாரணமாக மெதோவேட்ட வந்து நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்து சுவாச தடைப்படுத்தி அல்லது சுவாச நெஞ்சன் சொல்லுவேன் இவை வந்து பாத்தீங்களா தூபமாக்கியா காணப்படுற பூச்சி நாசினி சுவாசம் மூலம் உடலுக்குள்ள சென்று நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் உதாரணம் மெதையில் புரோமைட்டு அடுத்து நாங்கள் வந்து பார்க்க போறது பூச்சிக்கொல்லிகளின் ரசாயனத்தன்மை கேட்ப நாங்கள் வகைப்படுத்த போறோம் பொண்டு வந்து சொல்றோம் மூகனோ ஓகனோக்ளோரினேட்டு இந்த ஓகனோக்ளோரினேட் என்று பார்க்கல இந்த சேர்வேண்ட மூலக்கூறுகளில் ஒரு குளோரின் அணு காணப்படுறதோட அதுதான் இது இந்த சிறப்பு இருக்கு இது வந்து தொடுகை அடைகிறது மூலமோ அல்லது வயிற்றுக்குள்ளே போகிறது மூலம் வந்து இவை என்ன செய்யும் நஞ்சாகும் இவற்றில் இந்த பெரும்பாலானவை என்ன செய்ய போடுமென்றால் தீங்கு விளைவிக்கிற மீதிகளைத்தான் வெளியேற்றதாக இருக்கு இதால சில வகையில் வந்து பயன்பாடு வந்து இப்போ தடை செய்யப்பட்டிருக்குது அதோட இந்த நச்சு பதார்த்தம் வந்து கொழுப்பில் வந்து கரையக்கூடியதாக இருக்கிறதால அந்த பிராணிகளின் உடலில் வந்து அவ தூங்கி உணவு சங்கிலி வழியென்ன போ சென்று இடம் உண்டு உதாரணமாக எண்டோசல்வனை குறிப்பிடலாம் டிடிடி டிடி போன்ற சேர்வைகள் அல்ட்ரின் குளோரேடன் என்ரின் போன்ற ரசாயன சேர்வைகளை இந்த சேதன குளோரின் சேர்வைகளுக்கு நாங்கள் உதாரணங்களாக குறிப்பிடலாம் அடுத்து ஓகனோ பொஸ்பேட் ஓகனோ பொஸ்பேட்டுக்கு வந்து நாங்கள் டைமெதோவேட்ட உதாரணமாக குறிப்பிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்களேன்டா அதாவது பொஸ்பேட் அடங்கிய சேதன சேர்வைகளாக இவை காணப்படும் வந்து நீண்ட காலம் காணப்பட மாட்டாது செய்திடும் இலகுவாக வந்து வேகமாக பிரிகி அடைஞ்சிடு அப்ப இந்த இவை வந்து உடல்ல பர்றதன் மூலமோ அல்லது சுவாச தொகுதி கூடாக ஊடுருவி நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இந்த சேர்வைகள் மூலம் வந்து கோலின் எஸ்தரிஸ் நொதியத்தின் செயற்பாடு வந்து தடுக்கப்பட்டு நரம்பு கணத்தாக்க கடத்தல் போகின்றது இந்த வந்து துரிதமாக பரவி செல்றதால தீங்கு விளைவிக்கிற மீதிகள் வந்து குறைவாகும் எனினும் இந்த சேர்வைகள் வந்து பாத்தீங்களன்னா முளையூட்டிகளுக்கு பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கு காபமேட்டு காபமேட்டன்டு பாக்கெட்டுல இது காபோனிக் அமிலத்தின் பெருதிகளாக இருக்கும் இதென்ற மீதி தாக்க விளைவு வந்து குறைவானதாக இருக்கும் அதே நேரம் சேதன பொஸ்பரஸ் சேர்வைகளோட நெருங்கிய தொடர்புக்குடையவையாக காணப்படும் உதாரணமாக காபரில் குறிப்பிடலாம் அடுத்தது செயற்கை பைருத்ராய்ட் இவை வந்து இயற்கையாக காணப்படுற பைத்ரின் வகைகளுக்கு சமனானதாகவும் செயற்கையாக தயாரிக்கப்பட்டவையாக இருக்கும் அதாவது பைரத்ரோயிட் வகைகள் அதிக சே்திறன் கொண்டதாக இருக்கும் இதால முளையூட்டிகளுக்கு நச்சுத்தன்மை வந்து குறைவ இருக்கும் ஒட்ஸன் வாயு சூரியோளி ஆகியவற்றின் முன்னிலையில இவை துரிதமாக பிரிகையடையும் இது இவன் இவற்றின் பிரதிகூலமாக இருக்கும் இதற்கு உதாரணமாக நாங்கள் அலத்திரின குறிப்பிடலாம் சரி பிள்ளையால் இவ்வளவு நேரம் நாங்கள் பூச்சிக்கொல்லிகளை நாங்கள் வகைப்படுத்தி அவற்றின் அடுத்த வகைப்பாடுகளையும் நாங்கள் இனி நாங்கள் கலை கொல்லிகளை வகைப்படுத்த போகின்றோம் அதாவது ஒன்று தேர்வு தன்மைக்கு அமைய வகைப்படுத்த போகின்றோம் அடுத்தது தொழிற்பாட்டுக்கு அமைய வகைப்படுத்த போகின்றோம் மூன்றாவதாக பிரியோகிக்கப்படுற சந்தர்ப்பத்துக்கு அமைவாக வகைப்படுத்த போகின்றோம் தேர்வுத்தன்மைக்கு அமைவாக நாங்கள் வகைப்படுத்திக்கல சர்வ கலை கொல்லி தேர்வு கலை கொல்லி என்று நாங்கள் ரெண்டு வகையாக வகைப்படுத்துவோம் இங்க வந்து பாத்தீங்களா சர்வ கலை கொல்லிகள் இந்த வகை கலைநாசினிகள் வந்து தாக தாவரங்களுக்கு நஞ்சாக தொழிப்படும் அதாவது தாவரத்தின் சுவாசம் ஒளித்தொகுப்பு போன்ற செயன்முறைகளை தடுத்து நிறுத்த போகுது இதால தெரிவில்லாமல் எல்லா தாவரங்களையும் என்ன செய்திடும் அழிச்சிடும் அதாவது இப்ப நாங்கள் சர்வ கலை கொல்லியோட நாங்கள் ஒரு பயிரிடத்துல பிரியோகி கேட்கல அங்கே பயிரையும் அழிச்சிடும் அங்கே கலைகளையும் அழிச்சிடும் ஏனாங்க தெரிவில்லை எல்லா தாவரங்களையும் அழிக்கும் உதாரணமா நாங்கள் பரக்வாட் கிளைபொசேட் டைநைட்ரோபீனோல் பெண்டாகுளோரோபீனேட் போன்றவற்றை இதற்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம் அடுத்தது தேர்வு களை கொல்லி தேர்வு கலை கொல்லி என்றா இவை வந்து பெரும்பாலும் சேர்க்க தாவர ஓமோன்கள் அல்லது வளர்ச்சி சீராக்கிகளாகத்தான் இருக்கும் சில வேளைகளில நச்சுத்தன்மையான சேர்வைகளும் இந்த தேர்வு கலை கொல்லில இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு பயிரில காணப்படுற சிறப்பான ரசாயன பதார்த்தம் காரணமாக அந்த பயிரிலே அது நச்சுத்தன்மையை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் இடம் இருக்குது உதாரணமாக டை குளோரோ அசிட்டிக் அமிலத்தை நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம் அடுத்து நாங்கள் தொழிற்பாட்டுக்கு அமைய வகைப்படுத்த போகின்றோம் தொடுகை கலை நாசினி என்றும் தொகுதி கலை நாசினி என்றும் வகைப்படுத்தப் போகின்றோம் இப்ப தொடுகை கலை நாசினி என்று நீங்கள் பார்க்கல இவை தாவரத்துடன் தொடுகையடையும் இடத்து அந்த தொடுகை அடைந்த பகுதிகள் மாத்திரம் அழியும் கலைநாசினி தாவரத்துக்குள்ள கொண்டு செல்லப்படாது அப்ப கலைநாசினி படாத பகுதிகள் என்ன செய்யும் பட்ட பகுதி மட்டும்தான் அழிவடையும் எஞ்சி இருக்க போது அப்ப என்ன வெளக்கில் தண்டுகள் இல்லாத கலைகளை கட்டுப்படுத்துறதுக்குத்தான் நாங்கள் இந்த கலை கொல்லிகளை பயன்படுத்த முடியும் உதாரணமாக நாங்கள் அதாவது தொடுகை பரக்வாட் பென்டோகுளோரோபீனேட்டை குறிப்பிடலாம் அடுத்து தொகுதி கலைநாசினி இந்த தொகுதி கலை நாசினியை நாங்கள் வந்து பார்க்கல அதாவது இவை உறிஞ்சப்பட்டு தாவரம் முழுதும் வந்து என்ன செய்ய போகுது கடத்தப்படுது அப்போ இலைகளில் மீது தெளித்தா நிலக்கீழ் பகுதியும் அழிய போது இலைகளில் பட்டு அந்த இலைகளுக்கு ஊடாக இலைகளில் இருக்கிற அந்த உள் தொகுதி கூடான என்ன உள்ளுக்குள் நோக்கி கடத்தப்பட்டு அங்கே நிலத்துக்கீழில் இருக்கிற சேமிப்புகள் எல்லாமே அழிஞ்சிடும் அப்போ நாங்கள் இதை நிலக்கீழ் சேமிப்பு அங்கங்களை கொண்ட கலைகளை அழி இந்த கலை நாசினிகள் வந்து உகந்தவையாக இருக்கு உதாரணமாக போன்றவற்றை குறிப்பிடலாம் இப்போ கிளைப்போசை நாங்கள் வந்து கோரை காட்டு சேம்பு போன்ற கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இத பயன்படுத்துறேன் நாங்கள் அடுத்தது நாங்கள் பிரியோகிக்கிற சந்தர்ப்பத்துக்கு அமைவாக இப்ப பிரியோகிக்கிற சந்தர்ப்பத்துக்கு அமைவாக என்று பார்க்கல வெளிப்பட முன்வகை கலை கொல்லிகள் வெளிப்பட்ட பின்வகை கலை கொல்லிகள் ரெண்டா பிரிக்கலாம் அதாவது ஒன்று முளைக்காத வித்துக்கள்லையும் முளைத்து கொண்டிருக்கிற வித்துக்களிலும் நாசினிகள் தொழிற்பட போதே இது வெளிப்பட முன் வகை கலைகுழிகள் வந்து முளைக்காத வித்துக்கள்லையும் அடுத்தது முளைத்து கொண்டிருக்கிற வித்துக்கள்லையும் தான் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கலைநாசினிகள் வந்து வித்து முளைக்கிறத வந்து என்ன செய்ய போகுது தாமதப்படுத்துது அல்லது வந்து வித்து முளைக்கிறத தடுக்க போகுது அடுத்தது இந்த பயிர் வித்துக்களை நாங்கள் களத்தில் நாட்டின பிறகு இந்த மண்ணுக்கு இந்த வகையான களநாசினிகளை நாங்கள் பிரயோகிப்போம் இதால ஏற்கனவே முளைத்திருக்கிற பயிர் வித்துக்களுக்கு சேதம் ஏற்படுமோ இல்ல களை வித்துக்கள் இந்த முளைத்தல ஆறு வாரம் கா ஆறு வார காலம் வரை இதால தாமதப்படுத்தலாம் முளைத்துள்ள கலைகளை இது வந்து என்ன செய்யும் பாதிக்குமோ இல்லை ஏன் வெளிப்பட முன் வகை களை உதாரணமாக நாங்கள் அட்ரஸ் குறிப்பிடலாம் அடுத்தது வெளிப்பிட்டு வெளிப்பட்ட பின்வகை கலை கொல்லி உதாரணமாக நாங்கள் த்ரீ குறிப்பிடலாம் இது வந்து முளைத்த கலைகளில் மாத்திரம் தாக்கம் விளைவிக்கும் இது விற்று முளைக்கிறதுல இவை செல்வாக்கு செலுத்தாது நாங்கள் முளைச்சாப்புறது தான் இதை நாங்கள் என்ன செய்வோம் அந்த ரசாயன பத கலைகள்யே விசிறுவான் அப்ப முளைச்ச முளைத்த கலைகள் மட்டுந்தான் இதில் அழியும் நாங்கள் இப்போ கலை கொல்லிகளை வகைப்படுத்தி பார்த்தினாங்கள் அவன்ட தேர்வு தகவமைக்காமைய அவண்ட தொழிற்பாட்டுக்காமைய அடுத்தது அவ வெளிப்படுற சந்தர்ப்பத்துக்கு அமைய வகைப்படுத்தி பார்த்தினாங்கள் அது இந்த சாமரிதான் பிள்ளைகள் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது அப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு பரக்குவாட்டை பற்றி கேட்டால் அது பரக்குவாட்டன்ட்டு எடுத்தீங்கள்லாம் இது வந்து சர்வ கலை கொல்லி அதாவது பறக்குவாட் சர்வ கலை கொல்லி அடுத்ததான் என்னது தொடுகையாக இருக்குது இந்த படத்தில் பார்க்கல தொடுகை கலை கொல்லியாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கண்டா வெளிப்பட்ட பிறகுதான் இந்த பறக்குவாட்டை பிரியோகிக்கலாம் அப்போ நாங்கள் இந்த மூன்று வகைப்படுத்தலையும் இந்த ஒரு படத்தினூடாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு கடந்த கால வினாக்களில் வரும் பொழுது இப்படி ஒரு உதாரணத்தை போட்டுட்டு இது என்ன வகையான கலைநாசினிகள் என்று கேட்கப்படுகின்றது அப்ப நீங்க சமரி பண்ணி வச்சிருந்தீங்கள்டா உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் அடுத்து நாங்கள் பங்கஸ் கொல்லிகளையும் அவற்றில் உள்ள செயற்படு ரசாயன பதார்த்தத்துக்கு அமைவாக நாங்கள் வகைப்படுத்த போகின்றோம் முதல்ல நாங்கள் பூச்சிக்கொல்லிகள் பற்றி பார்த்தினாங்க அடுத்தது கலை கொல்லிகளை பற்றி பார்த்து நாங்கள் இப்ப பங்கஸ் கொல்லிகளை பற்றி பார்க்க போகிறோம் பங்கஸ் கொல்லிகள்ல இருக்கிற ரசாயன பதார்த்தத்துக்கு அமைவாக மூன்று வகையாக வகைப்படுத்துகின்றோம் ஒன்று செப்பு பங்கஸ் கொல்லிகள் கந்தக பங்கஸ் கொல்லிகள் சேதன பங்கஸ் கொல்லிகள் இதுல பாத்தீங்களேன்டா செப்பு பங்கஸ் கொல்லியை நீங்கள் பார்க்கல ஒன்று போடோ கலவை குர்பிராவிட் கொப்பர் சாண்டோஸ் செல்கொப்பர் போன்றவற்றை உதாரணமாக குறிப்பிடலாம் கந்தக பங்கஸ் கொல்லிகள்ல வந்து பாத்தீங்கன்னா லாயம் சால்பர் நினைக்கத்தக்க கந்தக தூள் போன்றவற்றை குறிப்பிடலாம் அடுத்தது சேதன பங்கஸ் கொல்லிகள் அதாவது திற அடுத்தது சினேப் மேனேப் போன்றவற்றை வந்து இங்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம் நாங்கள் இனிமேல் வந்து பார்க்க போறது இது ஒன்று தசம் எட்டு மட்டத்தில் நாங்கள் பீடை கொல்லிகளின் வகைகளை பற்றி பார்த்த நாங்கள் அடுத்து நாங்கள் ஒன்று தசம் ஒன்பதாவது தேர்ச்சி மட்டத்தில் பூச்சிக்கொல்லிகளின் நச்சுத்தன்மை அதாவது எல்டி ஃபிப்டி என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம் எல்டி ஃபிப்டி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஜாதீன பீடை குடித்தொகை ஐம்பது சதவீதத்தை கொள்ளுவதற்கு தேவையான ரசாயன பதார்த்த ஊட்டு அதாவது டோசை செத்தான் டோசைச்சான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் அதாவது எல்டி ஃபிஃப்டி என்று சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்களேண்டா பீடைன்ற உடல் நிறையில ஒரு கிலோகிராமுக்கு ரசாயன பதார்த்தத்தின் எத்தனை மில்லிகிராம் தேவை என்பதைத்தான் நாங்கள் பீடை கொல்லி பூச்சிக்கொல்லிகளின் நச்சுத்தன்மை என்று சொல்லுவோம் அடுத்து இந்த எல்டி ஃபிஃப்டி பெருமானத்தை நச்சு மட்டத்துக்கு அமைய நாங்கள் பீடை கொல்லிகளை வகைப்படுத்தப் போகின்றோம் ஒன்று அதிபாதகமானது உயர் பாதகமானது நடுத்தர பாதகமானது சொற்ப பாதகமானது என்று நாங்கள் நான்கு வகையாக வகைப்படுத்துகின்றோம் இந்த பீடை கொல்லிகளின் நச்சுத்தன்மைன்ற அடிப்படையில் நீங்கள் பீடை கொல்லிகளின் போத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா போத்தலை லேபிள் வந்து அதாவது சுட்டி துண்டு வந்து காணப்படும் அதில் கீழே வந்து கலரில் ஒரு நிறப்பட்டி இருக்குது லேபிள கீழே வந்து என்ன இருக்குது நிறப்பட்டி இருக்கு அப்போ அதில் வந்து அதிபாதகமான நச்சுத்தன்மை கொண்டதுக்கு உயர் பாதகமான நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன பதார்த்த இருக்கிற அதாவது சிவப்பு நிறப்பட்டி காணப்படும் பாதகமான நச்சுத்தன்மை இருக்கேக்குள்ள அங்க மஞ்சள் நிறப்பட்டியும் மிக குறைவான நச்சுத்தன்மை இருக்கைக்குள்ள நீல நிறப்பட்டியும் மிக சொற்ப பாதகமான நச்சுத்தன்மை இருக்கைகள்ல பச்சை நிறம் அல்லது வெள்ளை நிறப்பட்டி காணப்படும் இந்த இதை நீங்கள் ரசாயன பீடை கொல்லிகளின் போத்தலிண்ட லேபிளில் அவதானிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பீடை கொல்லிகளை நாங்கள் பிரியோகிக்கும் முறைகளுக்கு அமைவாக நாங்கள் எப்படி எப்படி பிரயோகிக்கிற நாங்கள் பார்ப்போம் இப்போ களை கொல்லிகளை நாங்கள் பார்த்தோமென்டா இலைகள் மீது தான் நாங்க என்ன நாங்கள் தெளிக்கிற நாங்கள் அதாவது இலைகளுக்கு மேலே தெளித்து விடுவோம் இப்போ ஃபங்கஸ் கொல்லிகள் என்றால் மண்ணோட கலக்கிறது மற்றது பூசுறது அப்படியான செயற்பாட்டின் மூலம் பிரயோகிக்கிற நாங்கள் அடுத்தது பூச்சிக்கொல்லிகள் என்று பார்க்கல உள்ளுக்குள்ள புகுத்தி ஏற்றுறது இற வைக்கிறது அமழ்த்துதல் போன்றவற்றின் ஊடாக நாங்கள் என்ன செய்யற நாங்கள் பிரயோகிக்கிற நாங்கள் அடுத்து இந்த பீடை கொல்லிகளை நாங்கள் அதாவது கையாளுறதுக்கு முன்ன பின்பற்ற வேண்டிய முட்பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்று பார்க்க போற அதில் ஒன்று வந்து பொருத்தமான உடைகளை அணிகிறது இப்போ நாங்கள் ஒரு கொல்லியை நாங்கள் பயன்படுத்த போகிற கல்லை அந்த பீடைக்கொல்லியை வந்து எங்கள்ட உடலில் வந்து படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் பாதுகாப்பு உடைகளை அணிவோம் அதாவது வாய் கவசம் கையுறை தலை அணி போன்றவற்றை அணிகிற நாங்கள் அடுத்து நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த பீடைநாசினி பொதியுறையில இருக்கிற அந்த பேர் சுட்டியை வாசித்து அதில் இருக்கிற வி தரப்படல விவரங்களுக்காமைய செயற்படணும் அந்த லேபிள நாங்கள் பார்த்தோம் பார்த்தோமெண்டா தானே அதை நச்சுத்தன்மை கூடினதோ குறைஞ்சதோ அடுத்தது அதில் வந்து இவ்வளோ அளவில் கலக்கணும் ஒரு ஹெக்டேருக்கு லிட்டர் தேவை என்ற விவரம் எல்லாம் அந்த லேபிளில் இருக்கு அப்போ அதை நாங்கள் வடிவாக வாசிக்கணும் அடுத்தது சரியான தெளிகருவி வகையை தெரிவு செய்யணும் எந்த வகையான தெளிகருவியை நாங்கள் பயன்படுத்த போகிறோமோ அதை நாங்கள் பொருத்தமானவாறு தெரிவு செய்யணும் அடுத்து இந்த தெளிகருவி சரியாக தொழிற்படுகின்றதா என்று பார்க்கணும் அப்போ உடனே நாங்கள் மருந்து கலந்து அந்த மருந்தை விட்டு சரிவாகலாமோ இல்லை நாங்கள் முதல் அந்த தெளிகருவிக்குள்ளே நீர் விட்டு அதுக்குள்ள நீர் காசிவுகள் இருக்குதோ சரியாக தொழிற்படுதோன்றதை நாங்கள் செக் பண்ணி கொள்ள வேணும் அடுத்தது இந்த பொருத்தமான அளவீட்டு கருவிகளை நாங்கள் பயன்படுத்தி பீடைகள் கலவைய ஒழுங்கு முறைப்படி தயாரிக்கணும் அளவிட்டு கருவி இருக்கும் எவ்வளவு மில்லி லிட்டர் எடுத்து எத்தனை லிட்டர் தண்ணியில கலந்து அவ்வளவுக்கு கடிக்கணும் அப்ப அந்த அளவிட்டு கருவிகளை பயன்படுத்தி சரியான முறையில தயாரிக்கணும் அல்ல நாங்கள் அளவிட்டு கருவிகளை பயன்படுத்தி ஆட்டி சில போத்தலையே அப்படியே ஒரு டேங்குக்குள்ள ஊத்தி விட்டோம்டா அங்க செறிவு கூடிரும் என்ன அவ சரியான பாதகமான சூழல் பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்தது பீடை கொல்லிகளை பிரி வைக்கிற மற்றும் ஒருவரின் உதவியை பெறுறது நான் தனிய போய் அடிப்பை நின்றுட்டு அடிக்கிறதோ இல்லை சில வேளையில வந்து எங்களுக்கு அதால வந்து மயக்கம் அப்படியான சேர்ப்பை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்ப அதை நாங்கள் தவித்து கொள்றதுக்காக நாங்கள் ஒரு மருந்த விசிறும் பொழுது இன்னொருவரின் உதவியோட செல்ல வேணும் அடுத்தது இந்த பீடைக்கொல்லி கலவியை கலக்கிறதுக்கு ஒரு கோலை பயன்படுத்துகிற இப்போ நாங்கள் தாங்கிக்கல விட்டு நாங்கள் பீடைக்கொல்லியை கலக்க போகிறோம் பீடைக்கொல்லியையும் நீரையும் சேர்ந்து கலக்க போகிறோம் அப்போ கலக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு கோளை பயன்படுத்தணும் கையாலே அப்படி ஒன்றும் கலக்கக்கூடாது அடுத்தது தெளிகருவீண்ட பீச்சு முனை வந்து சரியாக தெரிவு செய்யணும் எந்த வகையான பீச்சு முனையை நாங்கள் பொருத்த போகிறோமோ அதை நாங்கள் சரியாக தெரிவு செய்ய வேணும் சரி இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு பீடக்கொல்லியை பிரியோகிக்க முன்னம் என்ன செய்யணும் என்று பார்த்தே நாங்கள் இனிமே நாங்கள் பீடைக்கொல்லியை பிரயோகிக்கும் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு ஒழுங்கு என்னன்று பார்ப்பேன் இப்போ வானம் வந்து தெளிவாக இருக்கிற ஒரு நாளில் காலையில் அல்லது மாலையில் தான் நாங்கள் இந்த பீடைக்கொல்லியை பிரியோகிக்கணும் இப்போ கடுமையான காற்றடி கேட்கலையோ அல்லது கடுமையான வெயில் போன்ற நிலைமைகள் காணப்படியே இந்த பீடைக்கொல்லிகள் விசிறத வந்து நாங்கள் தவிர்த்தல் வேணும் அடுத்தது காற்று வீசுகிற திசைக்கு செங்குத்தாகத்தான் பீடக்கொழிகளை வீசுறோம் காற்று இப்படி வீசுதுண்டா நாங்கள் இந்த திசையிலே நாங்கள் அடிச்சு கொண்டு போனோம் என்ன என்ன நடக்கும் இந்த பீட கொழிகளெல்லாம் தேவை இல்லாத இடத்துக்கு எல்லாம் மூவண்ணு அதோட வீண்விரியம் ஆகும் அப்ப நாங்கள் காற்று அடிக்கிற திசைக்கு செங்குத்தாக அடிச்சு கொண்டு போகணும் அடுத்தது விசிற வேளையில் உணவுகள் பானங்கள் உட்கொள்ளுறது வெற்றிலை சாப்பிட்றது புகைப்பிடிக்கிறது போன்றவற்றை வந்து கொள்ளணும் அடுத்து இப்போ தெளிகருவிட்டு பீச்சு முனை வந்து தடப்படும் வேளையில் நாங்கள் வாயில் வச்சு ஊதலாமோ இல்லை அதை நாங்கள் வாயில் வச்சு ஊதக்கூடாது நீரிலேயோ கழுவலாம் அல்லது ஒரு மெல்லி ஒரு இளி கொண்ட உட்புகுத்தி அந்த பீச்சு முனியை வந்து சுத்தம் செய்து கொள்ளலாம் அடுத்தது பீடக்கொல்லி விசிற வேளையில் வியர்வை துடைக்கிறது அதுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் வந்து அது பார்த்தது பீடைக்கொல்லிய கேட்கல என்னென்ன பாதுகாப்பு ஒழுங்குமுறைகளை பின்பற்றணும் உண்டு இனி நாங்கள் வந்து பார்க்க போறோம் பீடைக்கொல்லிகளை பயன்படுத்திய பிறகு பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு ஒழுங்குகள் இப்போ வந்து பார்த்தமுண்டா இப்போ பீட பயன்பாட்டுக்கு பிறகு நாங்கள் அந்த போ வரும் பொதியீடு பொருள்கள் இருக்கும் அதாவது போத்தல்கள் இருக்குது அதை நாங்கள் என்ன திருப்பியும் பயன்படுத்த முடியாதவாறு அதை நசித்து ஆழமாக புதைச்சி விடுவோம் என்னென்ன பிராரம் தெரியாமல் அந்த போத்தலை எடுத்து பயன்படுத்தினா அதில் இருக்கிற நச்சுத்தன்மையால் அக்களுக்கு உயிர் ஆபத்துக்கள் ஏற்படும் அப்போ ஒரு தருமே பயன்படுத்த முடியாத மாதிரி அந்த போத்தில் வந்து நசித்து போட்டு ஆழமாக புதைக்கணும் அடுத்தது தெளித்து முடிந்த பிறகு நாங்கள் பயன்படுத்திய உபகரணங்களை எல்லாம் நல்லா கழுவி போட்டு அந்த கழுவின நீர் தானே அது வந்து நீர்நிலைகளில் சேராம ஒரு குழியோண்டுக்களை இட்டு விட வேணும் ஏன்னா நீர்நிலையில் சேர்ந்தால் அந்த நீர்வாழ் அங்கிகள் வந்து என்ன செய்யும் பாதிக்கப்படும் அடுத்தது உடலையும் அந்த தெளிக்கும் வேளையில் அணிந்திருந்த உடைகளையும் வந்து நாங்கள் சவக்காரமிட்டு நல்ல வடிவாக கழுவி கொள்ள வேணும் பிறகு இந்த பீடக்கொல்லி வந்து தற்செயலாக பட்டா கண்ணை வந்து கையால் தொடுக விட கூடாது நாங்கள் பல தடவைகள் வந்து சுத்தமான நீரால கழுவ வேணும் அடுத்தது இப்போ தெளிக்கிற வேலையிலையோ அதுக்கு பிறகோ வந்து தலைவலி வாந்தி மயக்கம் போன்ற அசௌகரியமான நிலைமைகள் ஏற்படலாம் ஏற்பட்டால் உடனே நாங்கள் வைத்தியசாலைக்கு போகணும் அப்படி போகிறேக்குள்ள அந்த பீடைக்கொல்லியில் இருக்கிற அந்த லேபிள் அதையும் நாங்கள் என்ன செய்யணும் உடனே கொண்டு போகணும் அவ கொண்டு போனா தான் எங்களுக்கு அதை என்ன ரசாயன பதார்த்தம் என்று வைத்தியராளை இலகுவாக கண்டுபிடிச்சு அதற்குரிய வைத்தியத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இனிமேல் நாங்கள் பீடைக்கொல்லி பிரயோகிப்பதற்காக பயன்படுத்தப்படுற உபகரணங்களை பற்றி நாங்கள் கற்க உள்ளோம் இந்த உபகரணங்களை நாங்கள் வெவ்வேறு நியமங்களின் கீழே வகைப்படுத்த போகிறோம் ஒன்று வந்து அங்கே பயன்படுத்தப்படுற ரசாயன பதார்த்தத்தின் தன்மைக்கு அமைவ அடுத்தது அங்கே இருற திரவத்தின் அளவு அளவுக்கு அமைய அதாவது கன அளவுக்கு அமைய வகைப்படுத்த போகிறேன் உட் உபகரணத்தின் உட்புற தொழிற்பாட்டுக்கு அமைய மூன்று வகையாக வகைப்படுத்துகின்றோம் இந்த ரசாயன பதார்த்தத்தின் தன்மை கமிய இந்த பீடைக்கொல்லி பிரியோகிக்கப்படுற உபகரணங்களை நாங்கள் வகைப்படுத்தியிருக்கல தூள் விசிறி சிறுமணி விசிறி மற்றது திரவ ரசாயன பொருள் விசிறி தூம விசிறி என்று நாங்கள் வகைப்படுத்துகின்ற அடுத்தது நாங்கள் பார்த்தோம் பிரிவோகிக்கிற திரவ கலவைன்ற அளவு இந்த பீடை கொல்லி விசிற உபகரணங்களை வகைப்படுத்தியிருக்கல உயர்கன அளவு விசிறி தாள்கன அளவு விசிறி மிக தாள்கன அளவு விசிறி என்று நாங்கள் மூன்று வகையாக வகைப்படுத்துகின்றோம் இப்போது உயர்ஹென அளவு விசிறி என்றா என்னென்று பார்ப்போம் இந்த உயர்ஹென அளவு விசிறின்ற வினைத்திறன் வந்து அந்த திரவத்தை விசிறத்துக்காக பயன்படுத்தப்படுற பீச்சுமுனை வகையிலையும் அந்த திரவத்தை விசிறுபவர் என்பவற்றை அது வந்து என்ன வினைத்திறன் வந்து வேறுபட போகின்றது இது இந்த விசிறல் வீதம் உயர்வாக இருக்கும் அதே நேரம் அந்த விசிற திரவ துளிகளின் விட்டமும் சார்பளவில் உயர்வானது அடுத்தது தாள்கன அளவு விசிறி இந்த தால்கனளவு விசிறியில அதாவது விசிறல் வீதம் வந்து குறைவாக இருக்கும் அதே நேரம் திரவ துளிகளின் விட்டமும் குறைவானது இனிமல் நாங்கள் மிக தாள்கன அளவு விசிறியை பற்றி பார்ப்போம் இங்க வந்து பார்த்தோமேண்டா இந்த விசிறிகள்ல இருந்து மிக சிறிதளவு நீரைத்தான் இது பயன்படுத்துகின்றனாங்க அப்ப இங்க இருந்து மிக சிறிய துளிகளை உற்பத்தி செய்கின்றமையால இது ஒரு புகார் போன்றுதான் என்ன நீரை விசிறத்துக்கு பயன்படும் அதாவது இந்த ஒரு புகார் மாதிரி இதால நாங்கள் ரசாயன பதார்த்தத்தை விசிறைக்கல ஒரு புகார் மாதிரி இருக்கு இதால இது இந்த விசிறல் வீதம் அப்படி இருக்கு உயர்வானதாக இருக்கு பேரிய நிலப்பரப்புகளுக்கு இதனை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் பீடை மூலம் துரிதமாக பெருபெரு கிடைக்கிறது இது இந்த ஓர் அனுகூலமாக இருக்கும் அடுத்தது இந்த தெளிகருவி இந்த அமைவாக இந்த பீடை கொல்லி உபகரணங்களை நாங்கள் வகைப்படுத்தியிருக்கல முசல வகை தெளிகருவி என்றும் வலுத்தெளிகருவி என்றும் வகைப்படுத்துகின்றோம் இப்போது பிள்ளைகள் இந்த படத்துல பாருங்கள் ஒரு தோளில் சுமக்கின்ற ஒரு திரவ விசிறி அதாவது முசல வகை திரவ விசிறியே அதாவது காட்டப்பட்டிருக்கின்றது இதுல வந்து பார்த்தீங்களா மேல மூடி மூடி காணப்படுது அடுத்தது வந்து வடி இருக்கு பிறகு இந்த பெரிய பெட்டி மாதிரி இருக்கிற வந்து அதை தாங்கி என்று சொல்றோம் நாங்கள் பிறகு பாத்தீங்கன்னா கீழே நெம்பென்று குறிக்கப்பட்டிருக்கு குறிக்கப்பட்டிருக்கா கைப்பிடி அதுக்கு மேலும் கீழே மசைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது அடுத்தது முசலம் இருக்கின்றது அ உருளை அடுத்தது உட்செல் வேல்வு வெளியேற்று வேல்வு அடுத்தது அமுக்க கலன் அடுத்தது இங்களை வந்து பாத்தீங்கன்னா அமுக்க கலன்ல இருந்து இந்த பொருதி வரையும் வாரத வந்து நாங்கள் தொடுகுழாய் என்று சொல்லுவோம் அடுத்தது பொருதி வேள்வி இருக்குது அடுத்தது குழாய் ஈட்டி அடுத்தது பீச்சு முனை இனிமே இந்த ஒவ்வொரு பகுதிகளின் தொழிற்பாடை பற்றி இனிமே நாங்க பார்ப்போம் சரி பிள்ளைகள் முதலாவது திரவ தொட்டி இந்த திரவ தொட்டிய பிள்ளையல் பாருங்கள் இந்த திரவ தான் நாங்கள் விசிற வேண்டிய பீடை நாசினிய விடுற பகுதியாக இருக்கும் அதாவது பீடை நாசினிய கொண்டிருக்கிறது அடுத்தது படி இந்த படியால் என்ன செய்வோம் என்றா அந்த த திரவ தாங்கிக்குள்ள விடுற பீடை நாசினியில இருக்கிற பிற பொருட்களை வடிக்கிறதுக்காக இந்த வடி பயன்படும் ஆடு தண்டும் உருளையும் இந்த உருளைக்குள்ள ஆடுதண்டை இயக்கும் போது தொட்டியிலிருந்து திரவத்தை இழுக்கிறது அமுக்கறைக்குள்ள செலுத்துற செயற்பாட்டை இந்த ஆடுதண்டும் உருளையும் மேற்கொள்ளும் அடுத்த கைப்பிடி கைப்பிடி வந்து உருளை இந்த ஆடுதண்டை நாங்கள் அங்குமிங்குமா அப்படி அசைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது வழி வழிவாழ்வு அது வந்து தொட்டியில் உள்ள திரவம் வந்து உருளைக்கு வரும்போது திறக்கிறது பிறகு மூடுறது என்ற செயற்பாட்டை இந்த ஒட்செல் வழி வந்து செய்யும் அடுத்தது இந்த பொருதி வேள்வு பொருதி வேள்வை வந்து பாக்கல இப்போ தேவையான போது வந்து என்ன செய்யும் பீடநாசினியை நாங்கள் விசிற செய்யறதுக்கும் நிறுத்துறதுக்கும் இந்த பொருதி வேள்வு உதவும் அடுத்தது விசிறல் தண்டு இந்த விசிறல் தண்டை வந்து பாத்தீங்கன்னா திரவத்தை வந்து பீச்சு முனவரையும் கொண்டு போறதுக்கு தான் அதாவது விசிறல் தண்டு என்று சொல்ற நாங்கள் அல்லது அதை ஈட்டி என்றும் சொல்லுவேன் அடுத்தது பீச்சு முனை இந்த பீச்சு முனை வந்து திரவத்தை என்ன செய்ய போது நுண்துளிகளாக வெளியேற்ற பகுதியாக இருக்கும் விசிற விசிறுதல் செயற்பாட்டை மேற்கொள்ள இனிமேல் நாங்கள் ஒரு முசலவக அதாவது தெளிகருவியின்ற தொழிற்பாட்டை பார்ப்போம் அப்ப திரவ விசிறுகின்ற தொழிற்பாடு என்று பார்க்கல முதலாவது நாங்கள் என்ன செய்வோம் அந்த திரவ தொட்டிக்குள்ள தெளி திரவத்தை போகிறோம் இட்டு மூடியால நாங்கள் என்ன செய்வோம் மூடுவோம் மூடின பிறகு அந்த தண்டை இயக்கிற கைப்பிடியை நாங்கள் என்ன செய்ய போறோம் மேல்கீழாக சீராக இயக்க போறோம் சீராக இயக்க வேணும் அப்போ கைப்பிடி வந்து மேல் நோக்கி உயர்த்தியக்குள்ள அதோட தொடுக்கப்பட்டுள்ள தண்டு வந்து கீழ் நோக்கி செல்ல போகுது அப்போ அங்கே கீழ் நோக்கி செல்லேக்குள்ள அங்கே உட்சல் வாழ்வு வந்து என்ன செய்ய போகுது திறந்து அதுக்குள்ள இருக்கிற திரவம் வந்து உள்ளுக்குள்ளே உருளேக்குள்ள வரப்போகுது அப்ப அங்க உருளைக்குள்ள வந்து ஒரு குறித்தளவு திரவம் அந்த உள்ளுக்குள்ள வந்த உடனே அந்த மரகணம் என்ன செய்ய போகுது அந்த வேள்வு வந்து மூடிக்கொள்ள போகுது பிறகு நாங்க கைபிடிய கீழ் நோக்கி கொண்டு வாரம் அப்ப என்ன செய்ய போகுது ஆடுதண்டு மேல் நோக்கி செல்லே கிள்ள உருளைக்குள்ள இருக்கிற திரவம் வந்து வெளிச்செல் வேல்வை வந்து அடைஞ்சோடன அந்த வேள்வ வந்து மூடிக்கொள்ளும் இப்படி நாங்கள் கைப்பிடிய பன்னெண்டு தொடக்கம் பதினஞ்சு தடவைகள் மேல் கீழ் கீழாக அசைக்கிறது மூலம் அந்த திரவ திரவத்தொட்டிக்குள்ள இருக்கிற திரவத்தின் ஒரு பகுதி வந்து அமுக்க அறைக்குள்ளேயும் பொருதி வாழ்வு வரையிலான குழாயினுள்ளும் அமுக்கத்தின் கீழே காணப்பட போதும் அப்படி அந்த அமுக்கத்தோட காணப்படுறது வந்து அதாவது திரவ கலவை அமுக்க அறையினுள்ள அறையின்ற மேற்பகுதியில தான் காணப்படும் அமுக்க உள்ள திரவம் வந்து முழுதாக அமுக்கத்துக்கு உள்ளாகிறதால இனி வந்து ஒரு இயக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட போகுது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொருதி வேல்வ திறந்து அந்த அமுக்கத்துக்குள்ளான திரவ கலவைய தண்டினூடாக சென்று முனையினூடாக வெளியேற வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கு இது நாங்கள் வந்து பார்த்தது முசல வகை ஆனால் இப்போ வர முசல வகையில வந்து பார்த்தீங்களேண்டா அதாவது கைபிடிய மேல் நோக்கி உயர்த்தைக்குள்ள அதாவது முசலமும் மேல் நோக்கி அசைகிற கை முசல வகைகளை முசல வகை தெளிகருவிகளும் காணப்படுகின்றது பழைய காலத்துல காணப்பட்டது ஆரம்பத்தில் இருந்ததெல்லாம் அதாவது கைபிடியை மேல் நோக்கி கொண்டு போயக்குள்ள முசலம் கீழ் நோக்கி வாரது இப்போ வர அந்த பிளாஸ்டிக்ல வார நெப்சக் ஸ்ப்ரேயர்ன்ற இதை பார்த்தீங்கன்னா கைபிடியை மேலே கொண்டு போயக்குள்ள அதாவது முசலமும் மேல் நோக்கி அசைகின்றது அடுத்தது நாங்கள் பார்க்க போறது பலத்திரவ விசிறி இந்த பலத்திரவ விசிறியை வந்து பார்க்கல இதில் மூடி காணப்படும் தெளித்திரவ தாங்கி இருக்கும் அடுத்தது விசிறி தெளி திரவம் செல்கிற குழாய் துவல் குழாய் காற்றுத்தாரை வெளியேற்ற பகுதி போன்றவை வந்து இதில் காணப்படும் இங்கே தொழிற்பாடை நாங்கள் பார்த்தோமெண்டா இங்கே ரசாயன பொருளை வந்து இறுகிற தொட்டிக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோமெண்டா தெளிகரைசலை நிரப்பி மூடியை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இறுக்கமாக மூட போகிறோம் பிறகு இங்கே வந்து இருபத்தஞ்சுக்கு ஒன்றெண்ட விகிதத்தில் பெட்ரோலையும் மசகெண்ணையையும் கலந்து அதாவது எரிபொருள் தொட்டியினுள் தேவையான அளவுக்கு நிரப்பி மூடியால் வந்து என்ன செய்யணும் இறுக்கமாக மூடுதல் வேணும் பிறகு நாங்கள் என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணியக்குள்ள அந்த எஞ்சினோடு தொடுக்கப்பட்டுள்ள மின்வி சிறிய அலகின் மூலம் வந்து என்ன செய்ய போகுது காற்று தேற வந்து பிறப்பிக்கப்படும் அப்போ அந்த காற்று தேர வந்து அந்த பெரிய குழாய் ஒன்றின் ஊடாக செலுத்த போகுது அப்போ மேலதிகமாக ஒரு சிறு குழாய் இருக்குது அந்த படத்தில் பார்த்து நீங்கள் முதல் படத்தில் அதாவது சிறு குழாய் மூலம் வந்து ரசாயன பொருள் இடப்பட்டுள்ள உள்ளே அது செலுத்தப்பட போகுது அப்போ இந்த காற்று தேரையினால தொட்டியின் உட்புறத்தில் உள்ள கரசல் அல்லது ரசாயன பொருள் வந்து என்ன செய்ய போகுது கலக்கப்பட போகுது கலக்கப்படுறதோட அமுக்கத்துக்கும் உள்ளாக்கப்படும் அப்போ இதால் ஊசி வாழ்வின் நாங்கள் மாற்றுறது மூலம் நாங்கள் எஞ்சின்ற வேகத்தை வந்து கூட்டி அல்லது குறைச்சி கொள்ளலாம் அதுக்காம என்ன செய்ய போது இந்த மின் விசிறியால் பிறப்பிக்கப்படுற காற்றுத்தாரையின் வேகமும் கூடுறது குறையிற செயற்பாட்டும் என்று இதால் நாங்கள் மூ அதாவது மூடி ந இடத்தை நாங்கள் மாற்றுறது மூலம் ஒரு தடவையின் போது தொட்டியிலேருந்து வெளியே பாயிற ரசாயன பொருளின்ற அளவை கூட்டி அல்லது நாங்கள் குறைச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ அதுக்கு அமைய வந்து இப்போ ரசாயன பொருள் இருந்து வர்ற ரசாயன பொருள் அல்லது திரவம் வந்து அந்த மெல்லிய குழாயின் ஊடாக பொருதி வாழ்வின் ஊடாக குழாயின் முனியை நோக்கி சென்று வெளியே செலுத்தப்பட போகுது இவ்வளவு நேரமும் பிள்ளைகள் இந்த முதலாவது தேச்சியின் தொடர்ச்சியாக ஒன்றுதசமிட்டு அதாவது பீடை அதாவது பீடை கொல்லின்ல நச்சுத்தன்மை எழுதி பிப்டி அடுத்தது வந்து பீடை கொல்லிகளை விசிறும் உபகரணங்கள் தொடர்பாக இந்த தேச்சி மட்டத்தில் கற்றோம் இதில் வந்த கடந்த கால வினாக்களை நாங்கள் இனிமேல் பார்க்க உள்ளோம் முதலாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு படம் ஒன்று மூலையில போட்டிருக்கு அந்த படம் அத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு கைத்தொழிகருவியின் விசுறு தலையின் வரிப்படம் கீழே காட்டப்பட்டுள்ளது வினா இலக்கம் ஐந்திற்கு எழுதுவதற்கு இந்த வரிப்படத்தை பயன்படுத்துக விசுறலை திரவத்தாரையில் இருந்து நுண்ணிய மென்புகாராக மாற்றுவதற்கு விசிறித்தலையில் செப்பம் செய்ய வேண்டிய பாகம் ஏதன்று கேட்கின பிள்ளைகள் நாங்கள் பீச்சு முனையை கூடாகத்தான் நின்னது அதாவது நுண்ணிய மென் புகார்களாக வந்து திரவம் வெளியேறுறது அப்ப நாங்க இங்க வந்து செப்பம் செய்ய வேண்டிய பகுதியை வந்து பாத்தீங்களேன்டா கீழே அதாவது கிளை ரெண்டு ஒரு பகுதி இருக்கு அது வந்து அந்த தாங்கிலேருந்து மேலே திரவ முயல கொண்டு வாரதுக்குரிய பகுதி அப்படி நீங்கள் வந்து ஹியூவால் தான் நீங்கள் அமர்த்தி ஒரு ப்ர இதை கொடுக்க போகிறீங்க அந்த பீயை வந்து பாருங்க பிள்ளைய அந்த பீ தான் பீச்சு முனையில் காணப்படுது இந்த பீயை வந்து நாங்கள் சுழட்டி அது இந்த நுண்ணிய புகார்களாக மாற்றுறதுக்கு உதவுது அப்போ இங்கே பீ வந்து பொருத்தமாக காணப்படும் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த ஒரு வினா அதாவது டூ ஃபோர் டைக்ளோரோபீனோக்சி ஹசிக் அமிலம் வகைப்படுத்தப்படுவது நாங்கள் முதல் படித்து நாங்கள் பிள்ளைகள் கலை கொல்லிகளை வகைப்படுத்தே அப்ப அப்போ உதாரணங்கள் மூலம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று பாத்தினாங்கள் அது சொல்லின இலைகளுக்கு பிரயோகிக்கப்படும் தொடுகை வகை தெரிவு கலைநாசினி அதாவது இங்க வந்து 2,4-Digloro-Phenoxy அமிலம் ஒரு தொகுதிக்குரியது தொடுக வராது தொடுகு என்று வந்த அது தவறானது ஆனா தெருவுக்கலை நாசினி என்றது சரி அப்ப முதலாவது விடை தவறானது அடுத்தது மண்ணுக்கு பிரயோகிக்கப்படும் நீண்ட கால மீதி தாக்க விளைவி கொண்ட தெரிவுக்கலை நாசினி அப்ப மண்ணுக்கு பிரியோகிக்கப்படுறே இல்ல அதாவது வெளிப்பட்ட பிரியோகிக்கிற நாங்கள் அப்ப மண்ணுக்கு பிரியோகிக்கப்படுறோம் என்றபடியா அது தவறானது மூன்றாவது பாருங்கள் இலைகளுக்கு பிரியோகிக்கப்படும் ஊடு கடத்த தக்க தொகுதிக்குரிய தெரிவுக்கலை நாசினி ஓகே அதாவது அது ஒரு இலைகளுக்கு பிரியோகிக்கிற நாங்கள் சந்தர்ப்பம் தொகுதி அடுத்தது தெரிவுக்கலை நாசினி அப்ப மூன்றாவது விடை வந்து பொருத்தமாக இருக்கு நாலாவதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சர்வ கலைநாசினி என்று சொல்லப்பட்டிருக்குது அது ஒரு தெரிவுக்கலை நாசினி ஆகவே தவறானது ஐந்தாவதுலையும் சர்வ கலைநாசினி என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அது தவறானது அப்ப இங்கு வந்து பொருத்தமான விடை மூன்றாவது விடை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த ஒரு வினா கிளை பொசேட்டு எனப்படுவது இதுவும் அந்த கலைப்பு கலை கொழிகளில் தான் வருகின்றது இந்த கிளை பொசேட்டை வந்து பார்த்தீங்கண்டா இது வந்து ஒரு தொகுதி கலை நாசினியாக காணப்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கண்டா இது ஒரு சர்வ கலை நாசினியாக இருக்குது முதலாவதுல தொடுகையும் தேர்வு குறியேண்டும் வந்த வழியால் அது தவறானது ரெண்டாவது தொகுதி சரி ஆனால் தேர்வு குறியேண்டு வந்த வழியா அது பிழை மூன்றாவதுல தொடுகை தேர்வுக்குரியதற்ற ஆஹ் தொடுகை என்றபடி அப்பில தேர்வுக்குரியதற்ற சர்வகலை நாசினியத்தான் தேர்வுக்குரியதற்ற என்று சொல்லினா அங்கே தொடுகையை என்று வந்தபடியா அது தவறானது அடுத்தது கடத்தப்படத்தக்க தேர்வுக்குரிய என்று வந்தபடியாது தேர்வுக்குரியபடி அது தவறானது ஐந்தாவது பாருங்கள் தொகுதி சரி தேர்வுக்குரியதற்ற அதாவது சர்வகலை நாசினி ஆகவே ஐந்தாவது விடை பொருத்தமாக இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா பீடை நாசினிகள் பல வகையான சூத்திரங்களில் தயாரிக்கப்படுகின்றன அவற்றுள் ஒன்று செறி குழம்பு ஆகும் சந்தையில் இந்த செறி குழம்பு காணப்படுவது நாங்கள் பீடை பூச்சிக்கொல்லிகளை வகைப்படுத்தியல்ல அவற்றின் இந்த பௌதிக வகைப்படுத்துதல் படித்த நாங்கள் இந்த செறி குழம்பு எப்படி சந்தையில் காணப்படும் என்று கேட்கின அதாவது தூளாக செறி குழம்பு தூளாக காணப்படும் இல்லை கட்டிகளாக மூன்றாவது திரவங்களாக அதாவது செறி குழம்பு வந்து திரவங்களாக காணப்படும் என்றது பொருத்தமான விடையாகும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்த வினா போடோ கலவையின் பிரதான கூறாக அமைவது அதாவது நாங்கள் பங்கஸ் கொல்லிகளை வந்து நாங்கள் மூன்று வகையாக வகைப்படுத்தி படித்த நாங்கள் ஒன்று செப்பு கலந்த பங்கஸ் கொல்லிகள் சல்பர் கலந்த பங்கஸ் கொல்லிகள் சேதன பங்கஸ் கொல்லிகள் என்று பயம் இந்த போடோ கலவையில வந்து அதாவது இதில் செப்பு கலந்த பங்கஸ் கொல்லியாக காணப்படுகின்றது முதலாவது சோடியம் குளோரைட்டு என்றபடி அது தவறானது ரெண்டு செப்பு சல்வேட்டு அதாவது போடோ கலவையில செப்பு சல்வேட்டு காணப்படுகின்றது அது சரி மூன்று கால்சியம் குளோரைட்டு தவறானது நான்கு பொட்டாசியம் குளோரைட் அஞ்சு மக்னீசியம் செல்வேட் இந்த நாலு ஐந்தும் தவறானது எனவே இரண்டாவது விடை பொருத்தமாகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து குறிப்பிட்ட கலை ஒன்று பிரயோகிக்கப்பட்ட பின்னர் அது நீண்ட காலமாக மண்ணில் செயற்படும் தன்மையுடன் காணப்படுகின்றது இந்த கலை நாசினி பற்றிய சரியான விளக்கமாக அமைவது இது ஒரு அப்ப இங்க வந்து அதாவது நீண்ட காலமாக மண்ணில இருக்குது என்றா அது வந்து என்னதான் இருக்கோணும் சந்தர்ப்பத்துக்காம பிரயோகிக்கிற ஒரு பீடை நாசினியா இருக்க போகுது அது வந்து இப்ப நாங்க முளைக்கிறதுக்கு முளைத்த பின்னரான கலைநாசினி என்றா அதை என்ன முளைச்சதுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது கொஞ்சம் காலத்தில் இல்லாம போயிடும் ஆனா இது வந்து என்ன நீண்ட மண்ணுக்குள்ள இருந்து அங்க முளைக்க விடாம தடுக்க போகுது அப்ப அது முளைக்க முன்னதான கலைநாசினியாக இருக்க வேண்டும் அவர் நான்காவது விடை இங்கு பொருத்தமாக இருக்கு பதினேழாம் ஆண்டு வந்த இன்னும் ஒரு வினா விவசாயி ஒருவர் தனது வயலுக்கு கலைநாசினியை பிரயோகித்த பின்னர் கலைநாசினி போத்தலின் சுட்டு துண்டில் அறுவடைக்கு முந்திய காலப்பகுதி பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை என அறிந்த இதன் போது அவரால் மேற்கொள்ளப்பட வேண்டிய சிறப்பான விடைய அதாவது அவர்கிட்ட அவர்கிட்ட லேபிள் வந்து இல்லை அப்போ ஆனால் அவர் வந்து என்ன இப்ப அறுவடை செய்யணும் அறுவடைக்கு முந்தைய காலப்பகுதி அவருக்கு தெரியாது அப்ப வயல் உலரும் வரை அறுவடை செய்தலை மேற்கொள்ளாதிருத்தல் அவ வயல் காயும் வரை நாங்கள் அறுவடை செய்யாமல் இருக்கலாமோ அது எங்களுக்கு தெரியும் இல்லை இருந்தா அந்த ரசாயன பதார்த்தத்த செறிவு இல்லாம போயிரும் என்று சொல்லலாமோ இல்ல பொதுவாக நாங்கள் ஒரு ரசாயன பதார்த்தத்தை அடிச்சு இரண்டு வேரங்களுக்கு அறுவடை செய்யக்கூடாது ஆனா சில ரசாயன பதார்த்தங்கள் அடிச்சா அதாவது இருபத்தொரு நாட்களுக்கு அப்படியெல்லாம் அது இந்த செறிவு இருக்கு ஆனா பொதுவாக நாங்கள் ரெண்டு கிழமைக்கு பிறகு அறுவடை செய்ய நாங்கள் அப்ப ரெண்டாவது விட சொல்லிக்கணும் அடுத்த நாள் கால வர இன்றைக்கு அடிச்சு போட்டு அடுத்த நாள் அறுவடை செய்யலாமா அது பொருத்தமா இருக்குமா இல்லை தவறானது கலைநாசினி பிரயோகிக்கப்பட்டு மூன்று நாட்கள் வரை அறுவடை செய்தலை மேற்கொள்ளாதிருத்த மூன்று நாட்களுக்கும் அந்த ரசாயன பதார்த்தத்தின் செறிவு இருக்கு கலைநாசினி பிரயோகிக்கப்பட்டு ஒரு வாரம் வரை அறுவடை செய்தலை மேற்கொள்ளாதிருத்தல் அதுவிலையும் ரசாயன பதார்த்தத்தின் செறிவு வந்து காணப்படும் ஐந்தாவது விடிய பேரங்கள் பிள்ளைகள் கலை நாசினி பிரியோகிக்கப்பட்டு இரண்டு பேரங்கள் வரை அறுவடை செய்தலை மேற்கொள்ளாதிருத்தல் இது பொருத்தமாக இருக்கும் பிள்ளைகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த வினாவை நாங்கள் பார்ப்போம் அதாவது மொனோக்ரோட்டபஸ் பூச்சி நாசினியை கொண்ட போத்தல் ஒன்றில் ஒட்டப்பட்டுள்ள சுட்டு துண்டின் கீழ் விளிம்பில் இடப்பட்டிருக்க வேண்டிய நிறம் இங்கே மொனோக்ரோட்டோபஸ் என்றது சரியான நச்சுத்தன்மை கூடிய ஒரு ரசாயன பதார்த்தம் ஆகும் அப்போ இங்கே நாங்கள் ரசாயன பதார்த்தத்தின் நச்சுத்தன்மைக்கு நாங்கள் நிறப்பட்டிகளை நாங்கள் படித்த நாங்கள் அப்போ இங்கே வந்து பாருங்கள் அதிக நச்சுத்தன்மையானது அதிக அங்கே என்ன நிறம் இருக்க வேணும் அதாவது சிவப்பு நிறம் வந்து காணப்பட வேண்டும் அதாவது அதிக நச்சுத்தன்மையானது உயர் பாதகமான நச்சுத்தன்மையானதண்டு பாக்கைக்குள்ள சிறப்பு நிற அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த வினா பல ஆண்டுகளாக ஒரே பீடை நாசினியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதனால் அப்பீடை நாசினியின் பீடைகளை அளிக்கும் வினைத்திறன் படிப்படியாக குறைவடைந்துள்ளது என அவதானிக்கப்பட்டுள்ளது இதற்கான மிக சிறந்த விளக்கமாக அமைவது அப்போ நாங்கள் ஒரு பீடநாசினியை தொடர்ந்து அடிச்சுக்கொண்டு வரையிக்கல அது வந்து என்ன அந்த கண்ட்ரோல் பண்ணுற அளவு வந்து குறைஞ்சி கொண்டு போதும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நுழம்புகளை கட்டுப்படுத்துகிற குவண்டை பயன்படுத்துவா அது வந்து பிறகு நுழம்பு வந்து கொண்டு இருக்குமே என்ன அப்போ அதுக்கு எதிர்ப்புத் தன்மை வந்து அங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அவைக்கு பிறப்புரிமையல் ரீதியிலேயே அந்த ரசாயன பதார்த்தத்துக்குள்ளே எதிர்ப்பு தன்மை வந்து உருவாக்கப்பட்டு அப்படியான அங்கைகள் வந்து தோற்றுவிக்கப்படுக அதால வந்து வினைத்திறன் வந்து என்ன செய்யும் ரசாயன பதார்த்தத்தின் வினைத்திறன் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும் முதலாவது சொல்லின ரசாயன மூலக்கூறுகள் உடைக்கப்படுவதனால் எந்த ஒரு ரசாயனத்தினதும் வீரியத்தன்மை குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் குறைவடையும் அதோ காரணம் என்ற வினைத்திறன் குறைவடைக்கு இல்லை நாசினியை உற்பத்தி செய்வோர் தமது லாபத்தை அதிகரிப்பதற்கென பீடை நாசினிகளை அளவுக்கு அதிகமாக ஐதாக்க முனைகின்றமை ஐதாக்குறதால அங்க இல்லை அவை ஐதாக்கி வாரதில்லை அந்த லாபத்தை அப்படி கருத்துல கொள்றியில்லை பீடைகள் மூன்றாவது பீடை இனங்களுள் பிறப்புரிமையல் ரீதியாக எதிர்ப்புத்தன்மை கொண்ட அங்கத்தவர்கள் தப்பி பிழைப்பதுடன் அவற்றின் மூலம் இனப்பெருக்கப்படும் குடித்தொகை பீடை நாசினிகளுக்கு அதிகளவு எதிர்ப்புத்தன்மை கொண்டவையாக இருக்கும் ஓ இப்ப இந்த பீடை நாசினி நாங்கள் பயன்படுத்து பிரியோகிக்கின்றோம் அந்த பிரயோகிக்கல பெரும்பாலானவை அழியிறது மிச்சம் வந்து என்ன செய்யுது அதாவது உயிரோட தப்பிவா இருக்கின்றது அந்த தப்பி இருக்கின்றதால உருவாக்கப்படுற அடுத்த சந்ததி வந்து அந்த பிறப்புரிமையல் ரீதியாகவே அவற்றுக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை கொண்ட இனங்களாக உருவாக்கப்படும் அப்போ அது வந்து மூன்றாவது விடை வந்து இங்கே பொருத்தமாக இருக்குது நான்காவது சொல்லியிருக்கின்ற பீடநாசினிகள் பிரியோகிக்கப்பட்ட பிரதேசங்களிலிருந்து விலகி இருப்பதற்கு பூச்சி இனங்கள் கற்றுக்கொள்ளல கொள்வதனால் அவை ரசாயனங்களை எதிர்கொள்ளும் அளவு குறைவாகும் உண்டு அவனை பீடநாசினி அடிபட போதானது பூச்சிக்கு தானே அப்போ அது அந்த விடையும் தவறானது அஞ்சாவது மனிதன் வேக்சின்கள் மூலம் நோய்களுக்கான நிற்பீடனத்தை பெற்றுக்கொள்வது போல் பூச்சிகளும் படிப்படியாக நஞ்சின் தாக்கத்துக்கு நிற்பீடனத்தை பெற்றுக்கொள்கின்றன இது தவறான விடை இனி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்டில் வந்த வினாவை பார்ப்போம் பின்வருவென பீடை கட்டுப்பாடு பற்றிய சில கூற்றுக்கள் அதாவது ஏ பெரக்குவாட் ஒரு கலைநாசினி இலங்கையில் அதன் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது பெரக்குவாட் என்றது ஒரு கலை நாசினி என்றது பொருத்தமானது இப்ப அதன் பயன்பாடு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதும் சரி ஆகவே ஏ என்ற கூற்று சரி பூச்சி பீடைகளை ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவம் முற்றாக அளிக்கும் ஒன்றிணைந்த பீடை நாங்க நாங்கள் பீடைகளை கட்டுப்படுத்தலாமே ஒளிய ஆனால் அதாவது குறைக்கலாமே ஒழிய ஆனால் முற்றாக அழிக்க முடியாது ஆகவே அந்த கூற்று தவறானது சி பீடை நாசினிகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதால் எதிர்ப்புள்ள பீடை குடி தொகைகள் விருத்தியாகிறதுக்கு உதவும் இந்த கூற்று சரி அதாவது பீடை நாசினிகளை நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அதுக்கு எதிர்ப்பு உள்ள குல வகைகள் என்ன செய்யும் தோற்றம் பெற்றுக் கொண்டு கூற்று சரியானது அப்ப மேற்குறித்த கூற்றுக்களுள் சரியானவை என்று கேட்கின அப்ப ஏயும் சி என்ற கூற்றும் சரியானது அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா ஒன்று தாவரங்களுக்கு பீடை நாசினிகளின் பிரியோகத்திற்கான அறுவடைக்கு முன்னதான இடைவேளை செய்வ செய்யப்படுவது அந்த அறுவடைக்கு முன்னதான இடைவேளை இன்னத்தை வச்சுக்கொண்டு சிபாரசு செய்யப்படுது என்று கேட்கினோம் அதாவது ஒரு தாவரத்தில் நாங்கள் பீடை கொல்லிய பிரயோகிச்சோமென்றா அந்த மருந்து வந்து அந்த தாவரத்திலே இருந்து போகிற வரை தான் அந்த முன்னதான இடைவேளை என்று சொல்லுவோம் அது என்னத்தையும் அடிப்படையாக வச்சு சொல்றோம் என்றால் இந்த பீடை நாசினிகள் படியிறக்கத்தின் இதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்றதை அடிப்படையாக வச்சு தான் அப்போ இங்கே வந்து பார்த்தோம் என்றா முதலாவது பீடை நாசினிகள் பீடைகளை கொள்வதற்குரிய பீடைகளை கொள்வதற்குரிய காலத்தை வழங்குறதுக்கு இல்லை அதாவது பீடை நாசினிகள் படியிறக்கத்துக்கான காலத்தை வழங்குறதுக்கு ரெண்டாவதுல பீடநாசினி அகத்துறிஞ்சிக்கொள்றதுக்கான காலத்தை வழங்குறது தாவரம் பீடநாசினியாக உடனே மருந்து அடித்த உடனே தாவரத்தால் அகத்துறிஞ்சீரம் மூன்றாவது பீடை நாசினி இந்த படியிறக்கத்திற்கான காலத்தை வழங்குவதற்கு அது பொருத்தமானதாக காணப்படுகின்றது நான்காவது தாவரத்தினுள் பீடை நாசினி கொண்டு செல்றதுக்கான காலத்தை வழங்குறதுக்கு அதாவது மருந்து அடித்தவுடனே தாவரங்களால் உள்ளுக்குள்ளே கொண்டு செல்லப்படும் நாசினியாக இருந்தால் அடுத்தது பழம் கனிதலுக்கான காலத்தை வழங்குறது தவறானது ஆகவே மூன்றாவது விடை பொருத்தமாக காணப்படும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட்ல இன்னும் ஒரு வினா மிகவும் நச்சுத்தன்மையான ஹெல்தி ஃபிஃப்டி ரசாயனத்தின் பெருமானம் நச்சுத்தன்மை கூடக்குள்ள இந்த ஹெல்தி பிப்டி இந்த பெருமாணம் வந்து மிக குறைவாக இருக்கு நச்சுத்தன்மை குறைவாக இந்த எல்டி கூடவாக ஆகவே மிகவும் நச்சுத்தன்மை என்று கேட்டபடியா இந்த பெருமாணத்துல மிக குறைவான பெருமானம் அதாவது தசம் சைவர் அஞ்சு ஆகும் ஆகவே முதலாவது விடை பொருத்தமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்த ஒரு வினா ரசாயன பொருளை எந்த கம்பெனி தயாரித்தாலும் எல்லா பீடைநாசினி சுட்டு துண்டுகளிலும் மாறாமல் இருக்கும் பீடை நாசினியின் பெயர் ஒன்று வணிக குறியீட்டு பேர் வணிக குறியீட்டு பேர் என்ன செய்யும் அது கொம்பனியை செய்யும் மாறும் ரசாயன மாறாது ஆகவே சரி பொது பெயர் மாறுமா பொது பெயரும் மாறாது அதுவும் சரி நாலாவது விடிய பெயருங்கள் வணிக குறியீட்டு பெயர் ரசாயன பேர் இதுல வணிக குறியீட்டு பெயர் மாறும் ரசாயன பெயர் மாறாது அடுத்தது பாருங்கள் ஐந்தாவது ரசாயனப் பேரும் பெயரும் ஆகவே அந்த ரெண்டாவதும் மூன்றாவதும் சரி ஆனால் ரெண்டையும் சேர்த்து அஞ்சாவதுல கொடுக்கப்பட்டிருக்கு ரசாயனப் பேரும் பொதுப்பெயரம் ஆகவே ஐந்தாவது விடை பொருத்தமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து வினா விவசாயத்தில் ஒழுங்கற்ற பீடை நாசினிகளின் பயன்பாட்டால் ஏற்படுவது பீடை நாசினிகளை நாங்கள் ஒழுங்கற்ற முறைகளில் வந்து பயன்படுத்திக்கல ஏ கூற்று சொல்லுது பீடை எதிர்ப்பு பீடை எதிர்ப்பு பெறுமா பெறாதா பீடை எதிர்ப்பு பெறும் ரெண்டாவது பீடை புத்துயிர்ப்பு பெற அதாவது பீடை வந்து அந்த பீடை நாசினிகளை நாங்கள் ஒழுங்கற்ற முறையில் பயன்படுத்திக்கலாம் ஒரு புத்துயிர்ப்பு பெறல் சரியானது சுற்றாடல் மாசடைதல் சரி இந்த மே மூன்று கூற்றுக்களும் சரியாக இருக்கின்றது அப்போ மே கூறியவற்றுள் சரியான கூற்று ஏபிசி ஐந்தாவது விடை பொருத்தமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்த வினா மண்ணில் நாசினி படிப்படியாக உடைக்கப்படுவது ஆஹ் இருக்கிற ப பீடை நாசினிகள் எப்படி படிப்படியாக உடைக்கப்பட்டு அது இல்லாம போறன்னு கேட்கின ஒன்று தரை நீர் இல்லை நீருனால கழுவுபட்டு கொண்டு போச்சு அங்க வந்து வேற ஒரு இடத்துல வந்து என்ன செய்யும் அந்த பீடை நாசினிகள் அப்ப அது தவறு மண்புழுக்கள் என்ன செய்யும் இந்த பீடை நாசினிகளால இறந்துடும் அடுத்தது பாக்டீரியாக்கள்னாலும் பங்கசுகளும் பங்கசுகளும் பாக்டீரியாக்களும் என்ன செய்ய போது இந்த பீடநாசினிகளை உடைச்சு அவை வந்து மண்ணில இல்லாம செய்யறதுக்கு வழிவகுக்கும் அப்ப இந்த விடை பொருத்தமானதாயிருக்கும் மண் கூழ்நிலை சேதன பொருள் என்றது தவறானது இரண்டாயிரத்தி பத்து வந்த எண்ணுமறு வினா குறித்த கலைநாசினியின் பொதுவான பண்பு பிரியோகத்தின் பின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்கள் உயிர்ப்பு நிலையில் மண்ணில் தங்கி இருக்கக்கூடியது நாசினி நன்கு விபரிக்கப்படுவது அதாவது நாங்கள் இது தொடர்பாக முன்னமும் பார்த்த நாங்கள் அதாவது ஒரு கலைநாசினிய நாங்கள் பிரயோகித்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்கள் வந்து மண்ணில தங்கி இருக்கக்கூடிய கலைநாசினியை ரெண்டு கேட்கினான் ஒன்று தொகுதி தேர்வு மூன்றாவது முளைத்தலுக்கு முன்னதான கலைநாசினி நான்கு தொடுகை கலைநாசினி ஐந்து முளைத்தலுக்கு பின்னதான கலைநாசினி அதாவது முளைத்தலுக்கு முன்னதான கலைநாசினி கலைநாசினி தான் நாங்கள் மண்ணுக்கு பிரயோகித்த பிறகு அது மண்ணிலேயே இருந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு அந்த கலைகளை முளைக்க விடாமல் தடுக்கும் அப்போ மூன்றாவது விடை பொருத்தமானது அடுத்தது ஒரு இம்பலனவு நேரமும் நாங்கள் வந்து பல்தேர்வு வினாக்களை கடந்த காலங்களில் வந்த பல்தேர்வு வினாக்களை கற்றோம் இனி அமைப்பு கட்டுரை வினாக்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்டில் வந்த ஒரு அமைப்பு கட்டுரை வினா பீடை கையாளும் போது அவை குறித்து விசேட கவனம் செலுத்துவது அவசியமாகும் பீடை கொல்லிகளை களஞ்சியப்படுத்தும் போது கை கொள்ள வேண்டிய முக்கியமான முற்பாதுகாப்பு உத்திகள் இரண்டை குறிப்பிட சொல்லி அப்போ நாங்கள் பீட கொழியில களஞ்சியப்படுத்தியிருக்கல என்னென்ன மு முற்பாதுகாப்பு உத்திகளை கையாளணும் என்று கேட்கப்படுது ஒன்று வந்து நாங்கள் களஞ்சியப்படுத்துகிற இடத்துல வந்து உணவு பொருட்களோடு சேர்த்து வச்சு களஞ்சியப்படுத்தக்கூடாது அடுத்தது அந்த சுட்டு துண்டோட களஞ்சியப்படுத்தணும் என்ற சுட்டு துண்டில் தான் சகல விடயங்களும் இருக்கும் என்ற வழியால சுட்டு துண்டோட களஞ்சியப்படுத்த வேணும் அடுத்த கேள்வி பீடை கொல்லிகளை பிரயோகிக்கும் சந்தர்ப்பத்தில் நபர் ஒருவர் செய்யத்தகாத இரண்டு நடவடிக்கைகளை குறிப்பிட சொல்லி கேட்கின இப்போ நாங்கள் அதாவது பீடை கொல்லியை பிரியோகிக்கிற சந்தர்ப்பத்தில் சாப்பிடக்கூடாது அதாவது உணவு உண்ணக்கூடாது வெற்றில மெல்லக்கூடாது புகைக்கிறது எண்ணத்தை திசை திருப்பிற செயற்பாடுகள் மற்ற வியர்வை துடைக்கிறது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது எஞ்சிய பீடை கொல்லியை அதற்குரிய ஆரம்ப பொதியிலேயே இடுவது அவசியமாக அமைவது ஏன் என்று கேட்கப்படுது இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ரசாயன பதார்த்தத்தை விசிறனா பிறகு அந்த ரசாயன பதார்த்தம் போத்தல்ல இருந்தால் ஏன் நாங்கள் அந்த ஆரம்ப பொதியில் இட்டு வைக்கணும் என்று தான் கேட்கப்படுது அப்போ அதில் அதுலேயே இட்டு வச்சாதான் நாங்கள் பிறகு வந்து என்ன செய்யலாம் இலகுவாக அதை வந்து இனங்கண்டு என்ன வகையான ரசாயன பதார்த்தம் இலகுவாக இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை கையாள்றது இலகுவாக இருக்கும் அப்போ இலகுவாக இனங்காண்பதற்கு மாணவர்களே இவ்வளவு நேரமும் நாங்கள் பீடை கொல்லிகள் பீடை எவ்வாறு வகைப்படுத்தலாம் பீடைக்கொல்லிகளின் நச்சுத்தன்மை அடுத்து பீடை விசிறும் உபகரணங்கள் அதாவது தெளிகருவிகள் தொடர்பாக கற்று அதில் வந்து கடந்த கால வினாக்களையும் கற்றோம் இத்துடன் இன்றைய வகுப்புகளை முடித்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்